அப்புறம் கொஞ்சம் நினைச்சு பாருங்க, தன்னுடைய குழந்தைகளை பத்தி ஒரு அம்மா தான் பெஸ்டா தெரியும். இவ்வளவு ஈஸியான உபாயங்கள் கூட நம்மளுடைய குழந்தைகள் பண்ணுமான்னு நிச்சயம் கிடையாது. அதனால நாமளே அதுகளுக்காக பண்ணி விட்டுருவோம். ஹோம்ஒர்க் பண்ணுமான்னு தெரியாது குழந்தை, அதனால நாமளே எழுதிடுவோம் அப்படின்னு சில தாய்மார்கள் எல்லாம் நினைக்கிறது உண்டு. அந்த மாதிரிதான் உருவாதி. ஏன்னா அவ சாட்சா க்ஷமாம் கருமையா பண்ணலாமே வாங்க. க்ஷமையே வழி நம்மளை பத்தி நல்லா தெரியும். அதனால நம்மளுக்காக அவளே இந்த காரியங்களை பண்ணி விடலாம் அப்படின்னு பூமாலையும் பாமாலையும் விபருமானுக்கு சமர்ப்பிச்சு அதனால எப்படி வழிபடணும் அப்படிங்கறத காண்பிக்கிறதுக்காகவே இந்த ஆண்டாளுக்கு அவதாரம் எடுத்து வந்தாள் ஸ்ரீ குமாரி. இந்த வரலாறு நடந்தது எப்போ அப்படின்னு கேட்டா இந்த கல்பத்தினுடைய ஆரம்பம். கல்பம் அப்படிங்கிறது ஒரு ஸ்பான் ஆஃப் டைம். இப்ப நம்ம இருக்கிறது தலி யுகம். இந்த யுகம்ங்கிறது ஒரு பெரிய ஸ்பான் ஆஃப் டைம். நாலு யுகங்கள் உண்டு. பல நாலு யுகங்கள் சேர்ந்தது ஒரு மன்மந்திரம், பல மன்மந்திரங்கள் சேர்ந்தது ஒரு கல்பம். அதனால இந்த கல்பத்தினுடைய ஆரம்பத்துல இந்த பூவராக கடை நடந்தது இந்த சம்பாஷணம். ஆனா ஆண்டாளுடைய அவதாரம் எப்ப நடந்தது? இப்பதான் சமீபத்துல, சமீபத்துல சில நாட்கள் சில வருஷங்களுக்கு முன்னாடி. அது ஏன் அப்படின்னு கேட்டா இது 28வது கலியுகமாக. கலியுகத்துல கூட இது ஃபர்ஸ்ட் எல்லாம் இல்லை, நாலு கேஸ் நடந்தது. எதுக்காக இவ்வளவு தாமதிச்சா பூமாதேவி அப்படின்னு பார்த்தா, அவ சரியான ஒரு தகப்பனாருக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ரொம்ப கரெக்டான ஒரு தகப்பனா வேணும். ஏன்னா யார் இந்த பூமாதேவி? சாட்சா எம்பெருமானுடைய மகிழ்ச்சி. அவ எம்பெருமான கல்யாணம் பண்ணிக்கிறா. அந்த எம்பெருமான் போய் அவருடைய மாமனாரான பூமாதேவியினுடைய அப்பாவை சேவிக்கும்படி அவர் இருக்கணும். அத்தகைய பெரியவரை அவர் இருக்கணும். அதனால அந்த பெரிய ஆழ்வார் அவர்களுக்கும் அவர் காத்திருந்தார். ஆழ்வார் எப்படி பெரியவரானதுன்னா, நம்மளாம் வந்து நாம நல்லா இருக்கணும்னு கேட்போம் எம்பெருமான் கிட்ட, இல்ல புறத்தியா நல்லா இருக்கணும்னு கேட்போம். சில பேர்லாம் எம்பெருமான் மட்டும் கேட்காம வேற தேவதாந்தங்களையும் கேட்டுருப்பான். ஆனா சில பேர் எப்படி இருப்பா அப்படின்னா, எம்பெருமானே நினைச்சு நினைச்சு அவரே பிரயோஜனமா நினைச்சு உருவா. இது எல்லாத்துக்கும் மேல ஒரு படி. எம்பெருமான் நமக்கு சுவாமி, நமக்கு ரட்சகன் அப்படிங்கிறத மறந்து அவர்கிட்ட அப்பேற்பட்ட பரம பக்தி ஏற்பட்டு, அடா அவருக்கு போய் ஒரு தீங்கு விட போதே, அவருக்கு போய் கண்டுபிட போதே அப்படின்னு அவருக்கு பல்லாண்டு பாடக்கூடிய ஒரு பெரிய பக்தி, பெரிய மனசுடைய பெரிய ஆழ்வார் அவதரிச்சார் இந்த 28வது கலியுகத்தில். அந்த பெரிய ஆழ்வாருக்கு பெண் பிள்ளையாக தோன்றினாள் பூமாரி. பெரியாழ்வார் ஸ்ரீவில்லிபுத்தூர் அப்படிங்கிற ஸ்ரீ கிராமத்துல வடபத்திரசாரி எம்பெருமானுக்கு புஷ்பகைங்கரியம் பண்ணியிருந்தார். அற்புதமான நன்னாரம் அமைச்சு விதவிதமான புஷ்பங்கள் போட்டு செங்கல மல்லிகையோடு செங்கலி எதிர்வாட்சி அப்படின்னு அவரே பாடுற பத்து விதமான புஷ்பங்கள் வச்சுருந்தார். பல பத்து விதமான புஷ்பங்கள் வச்சுருந்தார் போதும். அழகழகான அந்த புஷ்பங்களை தொடுத்து மாலையா கட்டி எம்பெருமானுக்கு சமர்ப்பிச்சுட்டு வந்தார். அந்த சமயத்துல ஒரு நாள் அவருடைய நந்தவனத்துல துளசி மாடத்துக்கு அடியில ஒரு செவ்வாய்க்கிழமை ஆடி மாதம் பூர நட்சத்திரத்துல அழகான பெண் குழந்தையா பூமாதேவி தோன்றினார். இந்த பெண் குழந்தைய பார்க்க ரொம்ப சந்தோஷப்பட்டார். தான் புஷ்ப கைங்கரியம் பண்ணதுக்கு, மாலை கைங்கரியம் பண்ணதுக்கு எம்பெருமான் மாலையாகவே ஒரு பிரசாதத்தை கொடுத்தான் அப்படின்னு நினைச்சு மாலையே பேர் வச்சார். கோதை அப்படின்னு பேர் வச்சார். கோதைன்னா மாலை அப்படின்னு பேர் வச்சார். பெரியாரு ரொம்ப அழகா வளர்ந்து வந்தா இந்த பெண்மணி கோதை. கோதை எப்படி சூடி கொடுத்த நாச்சியாராக மாறினா அப்படிங்கிறது ரொம்ப பிரபலமான கதை. அதுல டீட்டெயிலா அப்படி எனக்கு போவேன். சூடி கொடுத்த நாச்சியாரா கோதை ஏன் ஆனாள்? ஏன்னா எம்பெருமானுக்கு அவளுடைய மாலை மேல அத்தகைய ஆசை. தன்னுடைய வனமாலை காட்டியும் நாவியில் வச்சிருந்திருக்கிற பிரம்மா இருக்கக்கூடிய புஷ்பத்தை காட்டியும் திருவடி தாமரையே அதுவே புஷ்பம் அவருக்கு. எல்லாத்த காட்டிலும் அவருக்கு இந்த கோதை சூட்டின மாலை மேல அத்தகைய ஆசையம். அதனால இந்த மாலையெல்லாம் விட்டுட்டு அவர் சிரசால தரிக்கிற கோதையுடைய மாலை. விஸ்வாயமான ரஜசா கமலேனாகும் பக்ஷஸ்தலேஜ கமலா ஸ்தனச்சந்தனேன ஆமோதித்தோ நிகமே விவரதியுமே தத்தேன தேன சிரசா தவ மௌரி மாலா. எல்லா புஷ்பங்களையும் விட்டுட்டு கோதையுடைய மாலையை தன்னுடைய சிரசாக தரிக்கிறார். அந்த ஸ்டேட்டஸ் கொடுத்தார் கோதையுடைய மாலைக்கு. அவ்வளவு ஆசை பெருமாளுக்கு ஆண்டாளுடைய மாலையில. அதனால அவர் சூடி கொடுத்த நாச்சியாராக ஆனார். இந்த சூடி கொடுத்த நாச்சியாரான கோதை ரொம்ப கண்ணன் கதையை கேட்டு 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 வளர்ந்தார். குழந்தைகள்லாம் எப்படின்னா ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்ததுன்னா அந்த ஸ்கூல்ல நடந்ததையே அப்படியே அபிநயம் குடிச்சு விளையாடு பார்த்து
டீச்சர் எப்படி விளையாடினாலோ டீச்சர் எப்படி சொல்லி தந்தாலோ அதே போல இதுகளும் பண்ணி பார்க்கணும். அதே போல இந்த போதை அவ கத்துகிற கல்வியெல்லாம் கண்ணனை பத்தி தான். அதனால கண்ணன் என்னென்ன பண்ணுவான், கண்ணன் அடையறதுக்கு அந்த காலத்துல என்ன பண்ணினா கோபிகைகள் அப்படின்னா அவன் நினைச்சு நினைச்சு விளையாடிட்டு போவான். அந்த மாதிரி விளையாடக்கூடிய காலத்துல அப்பா கிட்ட அவர் கேட்டான், இந்த கோபிகைகள் தான் கண்ணன் அடையறதுக்கு ஒரு விரதம் பண்ணினானா. என்ன விரதம் அது? காத்தியாயினி விரதம் அப்படின்னு காத்தியாயினி தேவியை குறிச்சு ஒரு நோன்பு நோட்டார், விரதம் பண்ணினார். எதுக்குன்னா கண்ணனையே போய் அடையணும் அப்படின்னு. இவருக்கு இது ரொம்ப பிடிச்சி போச்சு. அடாடா, பெருமாள் அடையறதுதான் நமக்கும் பயன், நம்மளும் இந்த மாதிரி விரதம் பண்ணலாம் அப்படின்னு ஆரம்பிச்சாங்க. அதனால தான் வந்து அந்த கோபிகைகள் பண்ணின காத்தியாயினி விரதத்தை அனுகாரம் பண்ணினால், மினிட் பண்ணினான். அந்த விரதத்தினுடைய இந்த அனுகாரம் தான் ஆண்டாளுடைய பாவை நோன்பாக பிறந்தது. பாவை நோன்பு அப்படின்னு தன்னுடைய விரதத்துக்கு அவர் பேர் வச்சார். இவளுடைய விரதத்துக்கும் அவளுடைய விரதத்துக்கும் என்ன பெரிய வித்தியாசம்னா, அவள்லாம் கண்ணனுக்காக ஒரு தேவியை வழிபட்டார்கள், இவள் கண்ணனுக்காக கண்ணனையே வழிபட்டார். கண்ணன் தான் உபாயம், கண்ணன் தான் உபயம், அவன் தான் வழி, அவன் தான் அடைய வேண்டிய கோல் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா இருந்தா. இந்த நோன்பை ஆரம்பிக்கிறார். இந்த நோன்பை பற்றிய விஷயமானதுதான் 30 பாசுரங்கள் திருப்பாவையால் ஆதாரம் பண்ணுது. திருப்பாவை அற்புதமான படம் தான். 30 பாசுரங்களுடையது. இது வந்து ஐந்து ஐந்தும் அப்படின்னு 6 சீன்களாக அமைச்சு வச்சிருக்காங்க. 6 சீன்ஸ், ஒன்னொன்றுலையும் 5 பாசுரங்கள் வச்சிருக்காங்க. இது ஆரஞ்சு பழம் மாதிரி அப்படின்னு ரொம்ப அழகா திருக்குழந்தை ஆண்டவன் பதிப்பாருன்னு சொல்லுவாங்க. ஆரஞ்சு பழத்துல ஒரு சைடு 6 சொலர் இருக்கு, ஒரு சைடு 5 சொலர் இருக்கு. 6×5=30. அந்த மாதிரி திருப்பாவையும் ஆரஞ்சு பழம் மாதிரி ரொம்ப டேஸ்டியா இருக்கும்னு சாதிக்கிறதும். அந்த மாதிரி இந்த திருப்பாவையானது ஒரு சங்க தமிழ் மாலையா இயல் இசை நாடகம் கூடிய ஒரு அற்புதமான பிரபந்தமா அமைஞ்சிருக்கு. அப்படியே சீனிதான் ஆண்டாள் கொண்டு வர நம்மளுடைய கண்களுக்கு முன்னாடி அவன் என்ன பண்ணினா அப்படிங்கிறதுல பாசுரங்கள் வழியா முதல் முதல்ல இந்த நோன்பை ஆரம்பிக்கா நம்ம சீனை இமேஜின் பண்ணிக்க வேண்டியது. ஒரு பெரிய மணல் வெளி குழு நிலா பிரகாசித்தது ஆகாசத்துல, அந்த நிலாவுடைய கிரணங்கள் இந்த மணல் மேல தங்க வெள்ளி முலாம் பூசின மாதிரி இருக்கு. அந்த மணல் வெளியில எல்லா தோழிமார்களும் வந்திருக்கான். ஆண்டாளுடைய தோழிமார்கள் எல்லாரும் வந்திருக்கா. இவ எது சைட்டு நிற்கிறா கலைஞர். இவ எதுக்காக இந்த மீட்டிங்க கூப்பிட்டுருக்கா அப்படின்னா, இந்த பாவை நோந்து நான் நடத்துறதுக்காக இருக்கேன், அதை பேசணும் வாங்கணும்னு அடிச்சிருக்கான். ஒரு நாள் ராத்திரி இது நடக்குது. அவ என்ன சொல்றாளாம், இந்த பாவை நோன்பு நடக்கும் போது எல்லாரும் வரலாறு ஆல் ஆர் வெல்கம் அப்படின்னு சொல்றாங்க. ஆல் ஆர் வெல்கம் சரிதான், எதுக்காக பண்ணணும், யாருக்கெல்லாம் தகுதி இருக்கோ அவரால் பண்ண முடியும் அப்படின்னா கேள்விகள் எழுதிட்டு அதுக்கு சொல்றா, ஒரே ஒரு தகுதி தான் இருக்கு வேணும், நீராட பொதுவீர் பொதுவீர், யாருக்கெல்லாம் ஆசை இருக்கோ கண்ணன் கிட்ட அவனை போய் அடையணும்னு யாரெல்லாம் நினைக்கிற இடம் அவள்லாம் வாங்குவோம் அப்படின்னு கூட்டான். இந்த விரதத்தினால நமக்கு யார் பயன் கொடுக்க போறா தெரியுமா, நாராயணனே நமக்கே பயன்படுவான், அவன் தான் வந்து நமக்கு பயன் கொடுக்க போறான், அதனால எல்லாரும் வாங்க ஆசைப்படுறவங்க அப்படின்னு கூப்பிட்டான். அப்புறம் சொல்றான் எதுக்காக வெளியே கூப்பிட்டாலும் அந்த அஜெண்டாவை சொல்றான். இந்த விரதத்துக்கு சில விஷயங்கள் செய்யணும், சில விஷயங்கள் விடணும். டூஸ் அண்ட் டோன்ட்ஸ், என்னென்ன செய்யணும் என்னென்ன ரொம்ப சிம்பிள். காக்காலே எழுந்துடும், நாட்காலே நீராடி, அப்புறம் பெருமாளும் போட்டுடும் பரவல் அடி பாடி, அதுக்கப்புறம் ஐயமிடணும், பிச்சைடணும், தர்ம காரியங்கள்லாம் செய்யணும். சரி இதெல்லாம் செய்யணும், எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தா, நெய் உண்ணும் பால் உண்ணும், போஜ்ய பதார்த்தங்கள் எல்லாம் சாப்பிடறது வேணும். ஏன்னா போஜ்ய பதார்த்தங்கள் சாப்பிட்றதுக்கு ஒன்று, அதனால பகவத பக்தியில மனசு போகாது, காலகட்டத்தில் இப்படி எடுக்கிறது, அதனால ஒரு கண்ட்ரோல தான் இருக்கும். பொங்கல் சாப்பிடணும் பரவாயில்ல சொல்லலாம். அடுத்தது சொல்றா, மயிட்டு எழுதும் மலரிட்டு நான் முடியும் அப்படின்னா, ரொம்ப அலங்காரங்கள்லாம் இப்போ பண்ணி வாழணும். ரத்தத்தினுடைய கடைசியில கண்ணனே நம்மளுக்கு அலங்கார பொருட்கள் எல்லாம் கொடுப்பான், அதெல்லாம் வச்சு அப்ப சேர்த்து வச்சு ஜமாச்சுடுவான், இப்போதைக்கு கொஞ்சம் சட்டிலா இருக்கலாம் அப்படின்னு. அதே போல செய்யாத வெளியவா செய்யாத காரியத்தை செய்யமாட்டோம், நல்ல விஷயங்களே செய்வோம், கெட்டதை செய்யமாட்டோம், தீக்குறையை செஞ்சோம், ஒருத்தரை பத்தி போய் கோல் சொல்லலாம் அப்படின்னு சொல்லக்கூடாது. இதெல்லாம் அரசுடைய டூஸ் அண்ட் டோன்ஸ். எல்லாரும் கலையாடுங்க, எல்லாரும் சாதிக்கிறது கண்ணனையே நாடுறது ஆப்வியஸ்லி தலைதான் ஆடுவோம், எல்லாரும் கலையாடுங்களா. ஆனா ஒரே ஒரு கோழி கேட்டா, நமக்கு இந்த பையன் சரி, நம்மளுக்கு கண்ணன் வேணும், இதெல்லாம் பண்ணணும், ஆனா இப்படி போய் கண்ணனை குறிச்சு ஒரு விரதம் பண்ணோம்னா இந்த பெரிய வாழ்க்கை சும்மா இருக்க மாட்டாங்க, நம்மளும் சின்ன சிறுவியர்கள் சின்ன பெண்கள் ஒரு ஆண் மகனை குறிச்சு இப்படி விரதம் பண்றோமேன்னு நம்மளெல்லாம் தப்பா பேச மாட்டாளா அப்படின்னு கேட்டா. அதுக்கு ஆண்டாள் சொல்றா,
அவளுக்கும் ஒரு பயன் உண்டு, நமக்கு கடன் கிடைக்குமா? அவளுக்கு என்ன கடன் தெரியுமா? நீங்காத செல்வம் நிறைவு, எல்லா செல்வங்களும் கிடைக்கும். எப்படி தெரியுமா? இந்த ரத்தத்தினால நாராயணன் வழிபட்டா கிடைக்காத விஷயங்களே வேற. அவன் தன்னே கொடுக்குறான், இந்த செல்வம் எல்லாம் அவங்க சுச்சுக்கியா அப்படின்னு கண்டிப்பா கொடுத்துருவோம் அப்படின்றான். அப்படி நீங்காத செல்வம் நிறைவு நாட்டார்களுக்கு கொடுத்துருவான் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு தோழி கேட்டா, நீங்காத செல்வம்னா எப்படி? நல்ல மழையெல்லாம் முடிஞ்சாத நல்லபடியா பயிரெல்லாம் வளரும், பசுக்களுக்கெல்லாம் நல்ல பால் வரும், மழைங்கிறது வேணும் இல்லையா நாட்டுக்கு, மழை வந்தாலும் இதெல்லாம் நடக்கும், நாராயணன் எப்படி பழம் கொடுப்பான் அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு இவன் சொல்றா, அடியே உனக்கு தெரியாதா, எல்லாரும் நாராயணனுடைய அங்கங்கள் தான் எல்லா தேவதைகளும். அது மட்டும் இல்லை, அவன் பயன் கொடுக்கணும்னு நினைச்சுட்டான்னா எல்லா தேவதைகளும் வந்து முன்னே நின்று கைகளை செய்வார்கள். அவருக்கு மட்டும் இல்லை, நாராயணனுக்கு மட்டும் இல்லை, நாராயண அடியார்களுக்கும் வந்து செய்வார்கள் அப்படிங்கிறத காண்பிக்கிறதுக்காக ஆண்டாள் ஒரு சின்ன ட்ரெய்லர் படம் மாதிரி போட்டு காண்பிச்சுட்டார். பர்ஜன்ய தேவதையான மழை தேவதையை கூப்பிடுறான், அவை மழைக்கு அண்ணா அப்படின்னு மழை தேவதையை கூப்பிட்டு, இந்த மாதிரி சரவாரியா மழை பொழிஞ்சி வாழ உலகினில் பெய்கிறா, இந்த உலகமெல்லாம் வாழ்ந்து போகும்படி நீ பெய்யவும் பெஞ்சி காட்டு அப்படின்னு சொல்றா. இந்த சீனையே காண்பிச்சுட்டு தோழிகளுக்கெல்லாம், கோழிகள்லாம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சரி, நம்ம காரியம் நடந்துடும் அப்படின்னா, ஆனா ரொம்ப தத்துவஞானம் உடைய ஒரு தோழி, படிச்ச ஒரு தோழி தான் அவ சொல்றா, எல்லாம் நல்லது தாண்டி நல்லது நடக்கும், யாருக்கும் நடக்கும், நல்லவாளுக்கும் நடக்கும். நம்மளாம் யாரு பாபம் பண்ணிடலாம், போய விடையும் முதலுமாம் இருந்தாலும் நம்ம செஞ்ச பாபங்கள் எத்தனையோ, சஞ்சித பாபங்கள் அது போன்றதான் இப்பவே செஞ்சிருக்கோம், தெரிஞ்சு செய்யணும், தெரியாம செய்யணும், எத்தனை பாபங்கள் நம்மளுக்கு அடைக்கும் அப்படின்னு கேட்கிறான். அது பண்ணா சொல்றா, அவரப்படாது, அது எல்லாத்தையும் அழிக்கக்கூடிய சக்தி இருக்கு. எது தெரியுமா? நாம சக்தித்தனத்துக்கு இருக்கு. மாயரை செப்பு, வடமுதுரை மனிதரை செப்பு, தாமோதரை செப்பு, எல்லா பாவங்களும் போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இந்த அஜெண்டா முடிஞ்சு விட்டு இந்த மீட்டிங் ஓவர் ஆயிடுது, நாளை காலங்காத்தால எல்லா கோழிகளும் வந்து சேர வேண்டியது இந்த கிரவுண்டுல அப்படின்னு. இந்த கிரவுண்டுக்கு அழகான ஒரு பேர் வேற வச்சிருக்கா, பாவை களம் அப்படின்னா. அந்த பாவை களத்துக்கு காலங்காத்தால 3:30 வந்து சேர வேண்டியது அப்படின்னு சொல்லி கலந்தியாச்சு. அடுத்த நாள் காக்கால வெளியேறு, நிறைய தொழில்மார்கள் வந்திருக்கா, சில பேர் வரல. அந்த சில பேரையும் விட்டு போகாம அழைச்சிட்டு போனதுக்காக எழுப்பற ஆண்டான். இதுதான் வந்து ரெண்டாவது மூணாவது சீன் திருப்பாவது. முதல் சீனாவது இந்த மீட்டிங் அஜெண்டாவோட முடிஞ்சிருக்கும் 5 பாட்டு, அடுத்தது 6-15 பாட்டு, ரெண்டாவது மூணாவது சீன் தோழிகளை எழுப்பக்கூடிய கட்டம். பல விதமான தோழிகளை எழுப்புறா, அற்புதமான அனுபவங்கள் அதெல்லாம் பார்க்கறதுக்கு நாளை இருக்கும் நல்லா போகும். 4வது சீன் திருப்பாவையில் ஆரம்பிச்சிருக்கு 16வது பாசம். இந்த 16வது பாசத்துலேருந்து 20வது பாசம் வரைக்கும் ஆண்டாள் நம்மளுக்கு ரொம்ப அழகாக ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்குறாங்க. எப்படி ஒரு கோவிலுக்குள்ள போகணும், எம்பெருமானை எப்படி வழிபடணும் அப்படிங்கிறத ரொம்ப அற்புதமாக காண்பிக்கிறேன். எம்பெருமானை வழிபடணும் எப்படின்னா, ஸ்டெப் பை ஸ்டெப் முதல்ல வாரபாலகால செய்யணும். அதை சொல்கிறான், கோயில் காப்பாடி கொடுத்தோன்றும் தோற வாசல் காப்பாடி அவளெல்லாம் எழுப்பதா, அப்புறம் சுற்றி இருக்கிற சன்னதிகள்லாம் செய்யணும். அதனால் அந்த கண்ணனுடைய திருமாளிகள் இருக்கக்கூடிய அவர் அவனுடைய அப்பா அம்மா அண்ணன் ஆகிய பலராமம் எல்லாரும் எழுப்புறான். நந்தகோபா எழுந்திராய், யசோதா எழுந்தாய், அம்பர் உங்களுக்கு தோங்கி உள்ளதால் ஒவ்வொரு போமானே அப்படின்னு பெருமாளை கூப்பிடலாமான்னு யோசிச்சுட்டா. அப்புறம் தான் நான் வந்து நடாடா வலதேன மறந்தோமே, செல்வா வலதேவா எழுந்ததுன்னு அவரே எழுப்பி இவாளெல்லாம் எழுப்பிட்டா. அடுத்து முக்கியமாக எங்கே போனோம், பெருமாள் சந்திப்பிச்சே தாயா சந்திக்கும், அதனால நக்கிலேனங்கா அப்படின்னு அவளை போய் எழுப்பிறான். 18வது பாசத்துல நேர 19, 20 பாசங்களில் பெருமாளையும் பிராட்டியும் சேர்த்து வச்சு எழுப்பார். இந்த மாதிரி இவா எழுப்பினதுல எல்லாரும் எழுதுறாங்க, சுத்தி இருக்கிற அத்தனை பேர் எழுதுறா, கண்ணன் மட்டும் எழுதுவே சரின்னு பார்த்தா நப்பினே அவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. பாவம் இவாளா இவ்வளவு சிரமப்படுறாங்க, நம்மளுக்கு போய் எழுப்புவோம் அப்படின்னு. இது 5வது சீனுடைய தொடக்கம், 21வது பாசம். அதுல அவ சொல்றா, ஆற்றப்படைத்தான் மகனே அறிந்தாய், உங்களுக்கு எல்லாம் கூப்பிட தெரியலமா பசங்களா, அந்த கண்ணனை எப்படி தெரியுமா பண்ணும், நந்தகோபுரத்துக்கு போறேன்னு கூப்பிடணும், அப்படி கூட தான் அவன் எழுந்து வருவான். நீங்க என்னமோ அவனை கப்பத்தில் இருக்கும் கலி நாயகா அப்படின்னா கூப்பிட்டு இருக்கே அப்படின்னா கூப்பிட்டு அவன் எழுந்து இருக்க மாட்டான். அவன் எது தெரியுமா பிடிக்கும், எங்க அப்பா அப்படியே சொன்னா பிடிக்கும், அந்த மாதிரி எழுப்பணும்னு அவன் சொல்லி கொடுக்குறான். சொல்லி கொடுத்த உடனே கண்ணன் வந்து பதில் சொல்றான், அப்பதான் ஓகே நிறைய பேர் வந்திருக்கே போறதுக்கு என்ன சமாச்சாரம் அப்படின்னு கண்ணன் முன்னிலேயே ஒரு சோமேற்றத்தோட கேட்டான். அப்போ உங்க கண்ணெல்லாம் சொல்றா, அண்ணா நியாயமா இது இவ்வளவு அழகான கண்கள் உங்களுடைய, நீங்களும் ஆதித்யரும் எழுந்தார் போல்
அப்படியே கண்ண தரதெல்லாம் சந்திர சூரியர்கள்லாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். அந்த அழகான கண்களை அங்கண் வைத்து எங்களுமே யோசிக்கிறே எங்களை தரந்து பார்க்க மாட்டேன் அந்த கண்களால் எப்படியா கண்ணை முடிந்து வந்து சொல்லுவார் அப்படின்னா உடனே கண்ணன் கண் விழித்தான். விழித்து என்ன சமாச்சாரம் சொல்லுங்க அப்படின்னு படித்துட்டே கேட்டாங்க. நல்லா சொல்றா இந்த மாதிரி அன்அஃபிஷியலான பேச்செல்லாம் எங்களுக்கு வேண்டாம். எழுந்திருந்து நாலு நட நடந்து போக்குடைய சீரிய சிங்காசனத்தில் அமர்ந்து நாங்கள் சொல்றதை நீ கேட்கணும், அஃபிஷியலா கேட்கணும் அப்படின்னு நடந்து வந்தான். அப்படி அவர் நடந்து வந்த உடனே பெரியாழ்வாருடைய பெண்கள் இல்லையா ஆண்டாள் அவருக்கு பல்லாண்டு பாடணும்னு தோணி போச்சு, போற்றி பாடணும்னு தோணி போச்சு. அடந்தாய் வளர்ந்தாய் போற்றி 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 பாடிட்டே வந்தா. இப்படி பாடி அழகா அந்த சிம்மாசனத்தை உட்காந்து வச்சு எங்களுக்கு என்ன வேணும் தெரியுமா, எங்களுக்கு அதிர்ஷ்ட நிவர்த்தி வேணும், இஷ்ட பிராப்தி வேணும். என்ன என்னன்னா எங்களுக்கு வேண்டாதெல்லாம் கிட்டக்கூடாது, நல்ல நாங்கள் ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் கைகொள்ளணும் அப்படின்னா ஒன்றும் புரியலையம்மா. ரொம்ப நீங்களாம் படிச்சுட்டேன், ஒன்றும் புரிய மாட்டேன். நானும் ஆயுர்வேதத்துல வந்து சௌக்கியமா இருந்திருக்கேன், கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் அப்படின்னா. இப்படி அவன் சொல்றதோட இந்த அஞ்சாவது காட்சி முடிஞ்சு. ஆறாவது காட்சி தொடக்கத்திலேருந்து ஆண்டாள் ஆக்சுவலா கேட்கிறாங்க என்னெல்லாம் அவளுக்கு வேணும் இந்த ரத்தம் செய்யறதுக்காக அப்படின்னு கேட்க தொடங்கினான். அவளுக்கு என்னெல்லாம் வேணுமா இருந்ததுதான் பாஞ்சஜன்யம் போலன்னா சந்தங்கள், பாஞ்சஜன்யம் போல சந்தமா, சால பெரும் பறை தேடி வாத்தியம் வேணுமா, அதை போல கோல விளக்கு வேணுமா, கொடி வேணுமா, விதானம் வேணுமா. நீ கண்ணன் பார்த்தா சரி ஓகே கொடுத்துடுறேன். அப்புறம் நான் சொல்றேன் இருக்கண்ணா இதோட என் லிஸ்ட் முடியலை, இதெல்லாம் எங்க ரத்தத்துக்கு வேண்டிய சாமான்கள், எங்களுக்கு வேண்டிய சாமான்கள் சில இருக்கு. நாங்கள்லாம் ஒரு நாள் கல்வியா எங்களுக்கெல்லாம் எதிர்மாறும் சூடகமே தோல்வரையே தூளே செரிப்பூவே பாடமே இந்த மாதிரி கார்மெண்ட்ஸ்லாம் வேணும் அப்படின்னா முதல்ல ஆக்சசரிஸ் கேட்டுடுவா பெண்கள்னா, அதுக்கப்புறம் என்னப்பா புடவை கேட்பா ஆடை உடுப்போம் அப்படின்னா. இது மட்டும் போராதுன்னா அவங்களோட உட்காந்து சௌக்கியமாக லஞ்சு சாப்பிடணும், அதன்மே பாட சொல்லுது இதெல்லாம் கேட்டா. சரி நான் பார்த்தா ரொம்ப உங்க லிஸ்ட் எல்லாம் நீளமா இருக்கு, என்ன அநியாயம் காலங்காலத்தால் வந்து இந்த ஏற்று விட்டு இத்தனை சாமான் நேரம் கேட்கறேன், உங்களுக்கெல்லாம் என்ன தகுதி இருக்கு இதெல்லாம் கேட்கறதுக்கு அப்படின்னா. உங்களுக்கா அப்படியே இல்லை கண்ணா, அறிவு ஒன்றும் இல்லாத ஆய்வுலாம் இத்தனையே கேட்கறேன். நீ குறைவொன்றும் இல்லாத கோவிந்தாவா, நீ கொடுக்கலாமே அதனாலதான் கேட்கறோம். தண்ணி வந்து வேட்டிலேருந்து பழுது பாயம் இல்லையா பாயம் இல்லையா அதனால கேட்கறோம். நீ குறைவொன்றும் இல்லாத கோவிந்தா, நாங்கள் அறிவொன்றும் இல்லாத ஆய்வுலாம் அப்படின்ட்டா. உடனே அவன் கேட்கறான் இருந்துட்டு போட்டோம், நான் குறையே இல்லாததான் இருக்கேன், உங்களுக்கு எதுக்காக தரணும் அப்படின்னு அவன் கேட்டான். சம்பந்தம் இருக்குப்பா, நன்னோரவே நமக்கும் கொழிக்க முடியாது, சம்பந்தத்தை போக்க முடியுமா, உனக்கும் எங்களுக்கும் அனாதியா சம்பந்தம் இருக்கு, அதனால நீங்க நீ எங்களுக்கு கொடுத்தே தீர வேண்டும் அப்படின்னு ஆண்டாள் கேட்டான். சரி கண்ணன் இறங்கிட்டான், போனா போறது ரொம்ப தொந்தரவு பண்றா அப்படின்ட்டு கையை கட்டி யாருமே அப்படின்னா என்னவோ லிஸ்ட் கேட்கறா இவாளே அழைச்சிட்டு போய் உனா கொடுத்து அப்படின்னா. உடனே ஆண்டாள் என்ன தெரியுமா கூப்பிட்டாருங்களே, அடே கண்ணா கோவிந்தா, நீ கோவிந்தன் தான்டா அப்படின்னா, கோவிந்தா அப்படின்னு என்ன சமாச்சாரம், ஏன் இந்த மாதிரி கிட்டலா பேசுற அப்படின்னு கேட்டானா கண்ணன். அது ஆண்டாள் சொல்றா உன்ன நாங்க எத்தனையோ பேர் சொல்லி கூப்பிட்டோம், முதல் பாசுரத்திலேருந்து விடுத்து விடுதலான பேர் சொல்லி கூப்பிட்டோம், முதல் பாட்டுல நாராயணன் கூப்பிட்டோம், அடுத்த பாட்டுல பார்க்கடலும் பையத்துகின்ற பரமன் கூப்பிட்டோம், மூணாவது பாட்டுல ஓகி உலகம் உத்தமன் கூப்பிட்டோம், நாலாவது பாட்டுல ஆழிமலை கண்ணன் கூப்பிட்டோம், ஐந்தாவது பாட்டுல மாயன் வடமுறை மைந்தன் கூப்பிட்டோம், ஆறாவது பாட்டுல வெள்ளத்தரவை துயிலமந்த வித்து கூப்பிட்டோம், ஏழாவது பாட்டுல நாராயணன் மூர்த்தி கூப்பிட்டோம், எட்டாவது பாட்டுல தேவாதி தேவன் கூப்பிட்டோம், ஒன்பதாவது பாட்டுல மாமாயன் மாதன் வைகுந்தன் கூப்பிட்டோம், பத்தாவது பாட்டுல நாட்சத்துராயணி நாராயணன் கூப்பிட்டோம், பதினோராவது பாசுரத்துல முகிமண்டன் கூப்பிட்டோம், பன்னெண்டாவது பாசுரத்துல மனசு கிணியான்னு கூப்பிட்டோம், பதிமூணாவது பாசுரத்துல சுள்ளிவாய் கீண்டான்னு கூப்பிட்டோம், பதினாலாவது பாசுரத்துல பந்தயக்கண்ணன் கூப்பிட்டோம், பதினைந்தாவது பாசுரத்துல திருப்பி மாயன்னு கூப்பிட்டோம், பதினாறாவது பாசுரத்துல மாயன் மணிமண்டன் கூப்பிட்டோம், பதினேழாவது பாசுரத்துல அம்பன் முதல் தோங்கி உலகன்னு உத்தமன் கூப்பிட்டோம், பதினெட்டாவது பாசுரத்துல பந்தாறு மைத்துனன் கூப்பிட்டோம், பத்தொன்பதாவது பாசுரத்துல மலர் மார்பான்னு கூப்பிட்டோம், இருபதாவது பாசுரத்துல தப்பம் தெளிக்கும் கலியை கூட்டோம், இருபத்தி ஓராவது பாசுரத்துல பெரியாய கூட்டோம், இருபத்தி ரெண்டாவது பாசுரத்துல அம்பனுடையான்னு கூட்டோம், இருபத்தி மூணாவது பாசுரத்துல பூவை பூவண்ணான்னு கூட்டோம், இருபத்தி நாலாவது பாசுரத்துல அழந்தாய் வளர்ந்தாயும் போற்றினோம், இருபத்தி ஐந்தாவது பாசுரத்துல நெடுமாலேன்னு கூட்டோம், இருபத்தி ஆறாவது பாசுரத்துல மாலே மண்மண்ணான்னு கூட்டோம், இருபத்தி ஏழாவது பாசுரத்துல உடாரையும் சீர் கோவிந்தான்னு கூட்டோம், இருபத்தி எட்டாவது பாசுரத்துல குறையொன்றும் இல்லாத கோவிந்தான்னு கூப்பிட்டோம், கோவிந்தான்னு கூட அடமொழி வச்சு கூப்பிட்டோம் கடந்த ரெண்டு தரமா. ஆனா எந்த பேரும் சூட்டப்படி ஒரே ஒரு பேர் வச்சுதான் உங்களுக்கு சரியான கோவிந்தன் அப்படின்னு
என்ன சமாச்சாரம்னா, மாடுகள் பின்னே போய் மாடுகள் போலவே ஆயினாய் அப்படின்னா, மாடுகள் பின்னாடி போய் போய் அவரோட ஐக்கியவே குறைஞ்சி போச்சு. நாங்க இதெல்லாம் கேட்கிறோம், பறை 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 கேட்கிறோம், எதுக்காக கேட்கிறோம், இந்த நாட்டாருக்காக கேட்கிறோம், ஏதோ கிரகம் பண்றோம் காண்பிக்கிறதுக்காக. எங்களுக்கு எல்லாத்தையும் பறையணும், உச்சை பறைகளுமா நன்று, உங்களுக்கு இந்த பறையெல்லாம் வேண்டாம், உங்களுக்கு வேண்டியதெல்லாம் உச்சைக்கும் ஏழைக்கும் இந்த நூறு உச்சோமையாகும், உனக்கே நாம ஆட்சியம் கைங்கரியம் வேணும்டா, உனக்கு ஆட்சியம் நாங்க இதுக்காகதான் இப்படி வந்திருக்கோம் அப்படின்னு ஆண்டாள் சொன்ன உடனே அற்புதமா இவருமான சிரிச்சான். இவ வாயால இத்தனை கேட்கறதா இருந்தது, அதுக்காக இத்தனை இல்லை, இதெல்லாம் பண்ணி முடிச்சான். அவனும் கைங்கரியத்தை கொடுக்கறேன் அப்படின்னு சொன்னான். இவ சந்தோஷம் அடைஞ்சா இந்த திருப்பாடி பிரபந்தத்தை பாடி முடிச்சுடன் இந்த சங்க தமிழ் மாலையை பாடி சொன்னா இவ கேட்கறா எல்லாருக்கும் திருவருள் கிடைக்கும் அப்படின்னு கண்டிப்பா திருவருள் கிடைக்கும். ஏன்னா திருப்பாவையாகியது மங்கள பிரபந்தம் எல்லாம் அந்த ஒரு அவசரத்தில் இருக்கவே இருக்காது. இந்த பிரபந்தத்துக்கு ஒரு புலம்பல் ஒரு ஊழல் அதெல்லாம் நாச்சியாருடைய வாசகங்கள்ல கிடையவே கிடையாது. ஏன்னா எல்லாமே மங்களமான விஷயம், மங்கள தேவதையான ஆண்டாள் மங்கள பிரபந்தமான திருப்பாவையை இப்படி அருள் செய்து திருவரும் நம்ம எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறதுல உறுதிப்படுத்தினான். இப்ப இவருடைய அவதார காரியமானது முடிஞ்சு போச்சு. அவர் சூரியப்படுத்த ஆட்சியாக ஆகும் பொழுது பூமாலை சாத்தி முடிச்சுட்டா, அதே போல திருப்பாவை பாடி முடிச்ச உடனே பாமாலை சாத்தி முடிச்சுட்டா. நம்ம வந்து இத பண்ணத நினைச்சு பார்த்தாலும் சரி, திருப்பாவை 5 நிமிஷத்துல ஓடி ஓடி சொன்னாலும் சரி, இல்ல சித்திரஜிருகாலை ஓடி சொன்னாலும் சரி, இந்த பயன் அவள் பெருமான் கிட்ட கேட்ட அந்த பீசின் பயன் நம்மளுக்கு கிடைச்சிடும். பெருமான் சந்தோஷம் அடைஞ்சிடும். எப்படின்னா பெருமாள் தோல் கன்று இறங்கிடுவான். அதாவது இந்த பசுக்கள்லாம் வந்து பால் கறக்கும் பொழுது நிஜம் கண்டுபிடி கொண்டு வரமாட்டான், ஒரு ஸ்டஃப்டு கண்டுபிடி கொண்டு வர கோழி கண்டு, அதுக்கே பால் சுரக்கும் அந்த பசு, அது தெரியாம சுரக்கும். எம்பெருமான் தெரிஞ்சே சொன்னான், அவருக்கு தெரியும் ஆண்டாளுக்கு நம்பி நம்மளுக்கு கிடையாதுன்னு தெரியும், இருந்தாலும் கோழி கண்டுக்கு இறங்குமா போலே அவளுடைய பாசுரத்தை நம்ம வாயால சொல்றோங்கிறதுக்காக இறங்கி வந்து அனுகிரகம் பண்ணுவான். பெருமான் எங்கும் திருவருள் நமக்கு கிடைக்கும் என்று திருப்பாவை சொன்னதுனால் இது ஆட்சி அவதான காரியம். இதுக்கு மேல அவர் எம்பெருமான கல்யாணம் கிடைக்கணும் இல்லையா, எம்பெருமான அவதாரம் எடுத்தா கண்டிப்பா இவளும் வந்து அவதாரம் எடுத்து கல்யாணம் கிடைப்பாங்கிறது காண்பிச்சிருக்கா புராணங்கள்ல. ராகவர அவதீதா புனி கிருஷ்ண ஜென்மணி அப்படின்னு சொல்றான். ராகவராம் தான் சித்தியா வருவா, கிருஷ்ணராம் தான் ருக்மியா வருவா. சரி, தாயார் ஆண்டாள வந்தா பெருமான் வர வேண்டாமா, அவங்க கல்யாணம் பண்ணி வேண்டாமா, அதனால அது நடக்கிறது. எப்படி நடக்கிறதுன்னு பார்த்தோம்னா, இந்த ஆண்டாள் திருப்பாவை பாடி முடிச்சது ஒரு 5 வயசு சிறுமியா இருக்கும்பொழுது. அப்புறம் அவள் வளர்ந்தாள், வளர்ந்த உடனே அவளுடைய ஆசையானது அற்புதமான நாச்சியான திருமொழியாக வெளியில வந்து, நாச்சியார் திருமொழியில அவள் பண்ணின மன்மத விரதத்தை பத்தி வகைசார். சாட்சாத் மன்மத மன்மதனான மதன கோபாலனை குறிச்சு அவ விரதம் பண்றாள், அவரே கல்யாணம் பண்ணிக்கணும், மாநிலவர்க்கு பேச்சுப்படி வாழவில்லையே கண்டாய் அப்படின்னு, அந்த நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு உறுதியா சொல்றாள், தரிக்க மாட்டேன் அப்படின்னு நடந்தாள். அந்த விரதத்தும் பொழுது நடந்த பல லீலைகளை பத்தி அவர் பேசுறா. சிற்றில் வந்து சிறையே பட்டை பணி தருவாயே அப்படின்னா ரொம்ப அற்புதமா பாடுறான். அதுக்கு மேல நிறைய பேர் கூறு விடுறாங்க, குயிலை கூறு விட்டா, மேகங்களை கூறு விட்டா, கடலை கூறு விட்டா, மழையை கூறு விட்டா, எல்லாம் கூறு விட்டு பார்த்தா எப்படிமான ஒன்றும் நடக்கல. கடைசியில அவளுடைய ஒரு ஃப்ரெண்டு இருந்தாள், ஒரு தோழி, அவர் சொல்றா, நீ யாரு ஆண்டாள், நீ பெரியாள் அவரை பெற்று இப்படி போய் நீ புலம்பலாமும், இப்படி போய் கண்டத போய் நாடலாமும், எப்பெருமான அடையறதுக்காகவே இருந்தாலும் சரி, இந்த மாதிரி அப்போ கடலையும் மழையும் பார்த்து அதனால அப்படின்னா போகாது அப்படின்னா. இதை கேட்ட உடனே ஆண்டாளுக்கு விழிப்புணர்ச்சி வந்துருக்கான். கரெக்டா சொல்றான், குட் ஃப்ரெண்ட், நல்லையன் தோழி அப்படின்னா, நல்லையன் தோழி நாகலே விசை நம்பர் செல்வர் பெரியர், அவளோ அவரோ பெரியவர், நம்மளா யாரு சிறுமாரியவர், நம்மளா ரொம்ப சின்னவா, நாம் செய்வதே நம்மளால என்ன செய்ய முடியும், அதனால நாம செய்ய வேண்டியதெல்லாம் என்ன தெரியுமா ஒண்ணுமே கிடையாது, வெயிட் பண்ணலாம், அப்பா என்ன கொடுக்குறாளோ அதுக்காக வெயிட் பண்ணணும் அப்படின்னா, விட்டு சித்தர் தங்கள் தேவரை நல்ல பரிசு வருவிப்பதே அது காணுமே அப்படின்றார். அப்பா பார்த்து எப்ப பணி வைக்கிறாரோ பணி வைக்கட்டும் அப்படின்றார். ஆண்டாள் பியூட்டிஃபுல்லாக ஒரு மெசேஜ் கொடுக்குறாருங்க, என்ன சொல்றாங்கன்னா, பெருமாளை போய் அடையாததுக்கு ஆச்சாரியம் தான் வெயிட், தத்துவமான விஷயம் கிடையாது, நம்மளுக்கு லௌகீகமான விஷயத்தையும் ஆண்டாள் கற்றுக் கொடுக்குறார். இந்த மாதிரி பெண்கள்னா ஆசைப்பட்டால் ஒரு ஒரு ஆண்டாள் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டா